விஜய் படங்கள் ஏன் தேசிய விருதுகளில் பரிந்துரைக்கப்படுவது இல்லை என்று சமூக வலைதளத்தில் பலரும் கேள்வி எழுப்பி உள்ளனர் அறுபத்தி ஏழாவது தேசிய திரைப்பட விருதுகள் அறிவிக்கப்பட்டுள்ளது இதில் தனுஷ் விஜய் சேதுபதி பார்த்திபன் ஆகியோருக்கு விருதுகள் அறிவிக்கப்பட்டுள்ளன இந்தியாவில் ஆண்டுதோறும் தேசிய விருது அறிவிக்கப்பட்டு வருகிறது அந்த வகையில் இந்த ஆண்டு அறிவிக்கப்பட்டுள்ள தேசிய விருது பட்டியலில் பல்வேறு தமிழ் படங்கள் இடம்பெற்றுள்ளது அசுரன் படத்தில் நடித்ததற்காக தனுஷுக்கு சிறந்த நடிகருக்கான விருதும் சிறந்த திரைப்படமாக அசுரன் திரைப்படமும் அறிவிக்கப்பட்டுள்ளது அதே போல தியாகராஜா குமாரராஜா இயக்கத்தில் கடந்த இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு வெளியான சூப்பர் டீலக்ஸ் படத்தில் நடித்ததற்காக நடிகர் விஜய் சேதுபதிக்கு சிறந்த துணை நடிகர் விருதும் அறிவிக்கப்பட்டுள்ளது மேலும் பார்த்திபன் இயக்கி தயாரித்து அவரே நடித்து கடந்த இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு வழியான ஒத்த சிறப்பு படத்திற்கு இரண்டு தேசிய விருதுகள் அறிவிக்கப்பட்டுள்ளது ஒத்த சிறப்பு படத்துக்காக சிறப்பு விருது மற்றும் சிறந்த ஒலிக் கலவைக்காக ரசூல் பூக்குட்டிக்கு விருது என இரண்டு விருதுகளை பெற்றது நடிகர் விஜய் சேதுபதி சூப்பர் டீலக்ஸ் பட இயக்குனரும் படக்குழுவிற்கும் நன்றி தெரிவித்து ட்வீட் போட்டுள்ளார் கேடி என்கின்ற கருப்புதுரை படத்தில் நடித்த நாக விஷாலுக்கு சிறந்த குழந்தை நட்சத்திர விருது வழங்கப்படுகிறது தேசிய விருது வென்ற தனுஷ் விஜய் சேதுபதி இமான் ஆகியோருக்கு திரைத்துறையை சார்ந்த பலரும் தங்களது வாழ்த்துக்களை தெரிவித்து வருகின்றனர் இப்படி ஒரு நிலையில் விஜயின் எந்த படங்களும் தேசிய விருதுகளுக்கு பரிந்துரைக்கப்படுவதில்லை என்ற குற்றச்சாட்டை நெட்டிசன்கள் எழுப்பியுள்ளனர் சமீப கார்த்திக் தயானந்த் என்பவர் சமீபத்தில் தனது டுவிட்டர் பக்கத்தில் ரீட்வீட் ஒன்றை செய்திருந்ததால் அதில் தற்பொழுதைய அரசாங்கம் ஆட்சியில் இருக்கும் வரை விஜயின் எந்த படங்களும் தேசிய விருது போவது இல்லை என்று பதிவிட்டிருந்தார் இவரின் இந்த பதிவிற்கு நெட்டிசன்கள் பலரும் ஆதரவு தெரிவித்து வருகிறார்கள் குறிப்பாக விஜயின் கத்தி பிகில் போன்ற படங்கள் தேசிய விருது பெற்றிருக்க வேண்டிய படம் என்றும் ஆனால் அனைத்து அரசும் விஜய்க்கு எதிராக இருப்பதால் விஜயின் எந்த ஒரு படங்களையும் தேசிய விருதுக்கு பரிந்துரைக்கப்படப்போவதில்லை என்று புலம்பி வருகிறார்கள் அதே போல பிகில் திரைப்படம் பல பெண்களின் வாழ்க்கையை மாற்றியிருக்கிறது ஆனால் இந்த படத்திற்கு கூட ஏன் தேசிய விருது எந்த பிரிவிலும் அறிவிக்கப்படவில்லை என்று கூறி வருகிறார்கள் பிகில் படத்தில் இடம்பெற்ற பாடல் பட்டி தொட்டி எங்கும் பிடித்தது அதே போல கடந்த ஆண்டு சிறந்த இசையமைப்பாளருக்கான விருது விசுவாசம் படத்திற்காக இமானுக்கு அறிவிக்கப்பட்டுள்ளது ஆனால் அசுரன் பட இசையமைப்பாளர் ஜி வி பிரகாஷுக்கு தான் சிறந்த இசையமைப்பாளர் விருது தேசிய விருது வழங்கப்பட்டிருக்க வேண்டும் என்று பலர் கூறி வருகின்றனர் என்பது குறிப்பிடத்தக்க இருக்குது இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மேலும் இது மாதிரி வீடியோஸ் எல்லாம் தெரிஞ்சுக்க மறக்காம பக்கா டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க